நவ் சில்ட்ரன் ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ். ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ்னால் சத்தான உணவு வகைகள். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் ஹெல்த்தி அண்ட் கேன் பி ஈட்டன் ரெகுலர்லி. அதாவது உணவில் பல்வேறு வகைகள் இருக்குது, பல்வேறு விதமான உணவு வகைகள் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், சத்தான உணவு மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். ஓகே சில்ட்ரன், எதை நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்றோம்னா இட்லி, வீட் பிரெட் அதாவது கோதுமை ரொட்டி, கோதுமை பிரெட், கிரவுண்ட்நட் கேண்டி அதாவது கடலை மிட்டாய், ஸ்ப்ரவுட்டட் கிரைண்ட்ஸ்லாம் முளை கட்டிய தானியங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இட்லி, வீட் பிரெட், கிரவுண்ட்நட் கேண்டி, ஸ்ப்ரவுட்டட் கிரைண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், உணவில் சேர்த்துக்கணும். ஓகே சில்ட்ரன், நவ் சம் ஸ்நாக்ஸ் சுட் பி ஈட்டன் ஒன்ஸ் இன் எ வைல் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். அதாவது சில உணவுகள் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும், எப்போயாச்சும் அதெல்லாம் சாப்பிடணும். இந்த உணவுகள்லாம் அது எதுனா குலோப் ஜாமுன், லட்டு, முறுக்கு, சிப்ஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். ஆனாலும் அதிக அளவு நம்ம என்ன செய்வாது, நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஸ்நாக்ஸ் வி லைக் ஆர் நாட் குட் ஃபார் அஸ் சே நோ டு தம். சில ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அந்த நம்ம அந்த ஸ்நாக்ஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது. பிஸ்கட்ஸ், ஒயிட் பிரெட், ஒயிட் பிரெட்னால் மைதா ரொட்டி, ஐஸ்கிரீம், மைதா நூடுல்ஸ், நூடுல்ஸ் தெரியுமாவே அது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இந்த உணவு வகைகளை நீங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஓகே சில்ட்ரன், மெனி ஆஃப் அஸ் லைக் ஸ்வீட்ஸ். எல்லாம் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், ஸ்வீட்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ தீபாவளி வருதா இல்லையா, ஸ்வீட்ஸ் பிடிக்குமா இல்லையா? சரி, ஸ்வீட்ஸ் கேன் பி ப்ரிஃபர்டு வித் ஜாக்கரி ஆர் சுகர். அந்த ஸ்வீட்ஸ் எதில் செய்கிறாங்க, வெல்லம் மற்றும் சர்க்கரையில் செய்கிறாங்க. ஸ்வீட்ஸ் மேட் வித் ஜாக்கரி ஆர் பெட்டர் ஃபார் ஹெல்த். அந்த வெள்ளத்தில் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அப்போ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே சில்ட்ரன், பருப்பு பாயாசம், சீசேம் பால்ஸ் அதாவது எள் உருண்டை, அதிரசம், க்ரௌண்ட்நட்ஸ் பால், கடலை உருண்டை, மில்க் பாயாசம், பால் பாயாசம், ரசகுல்லா, ரவா லட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஸ்டீம்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் ஆர் ஹெல்த்தி. அதாவது ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருளும் முளைக்கட்டிய தானியங்களும் நம்ம ஆரோக்கிய உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே சில்ட்ரன், எது எதுன்னு பார்ப்போம். இட்லி தெரியுமா இல்லையா, ரைஸ் சால்ட் பால்ஸ் அதாவது அரிசி உப்பு உருண்டை, அரிசி உப்பு உருண்டை, பிட்டு, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் ஹாப்பர்ஸ் அதாவது இடியாப்பம், இதுக்குலாம் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே சில்ட்ரன், நவ் ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் முளைக்கட்டிய தானியங்கள் நம்ம வந்து அது வந்து எப்படி செய்யணும், ஷால் வி டூ இட், சோக் கிரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர். அந்த பாசி பருப்புக்கெல்லாம் அதை வந்து நைட்டு தண்ணியை என்ன செஞ்சிடணும், ஊற வச்சிடணும். கிரைன் த வாட்டர் அண்ட் டை இட் இன் எ கிளாத். அந்த தண்ணியை வடிகட்டி அந்த பாசி பருப்பை என்ன செய்யணும், ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுறணும். அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் த கிரைன்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் டே. அடுத்து வந்து மறுநாள் பார்த்தோம்னா அது சேஞ்ச் இருக்கும், அது வந்து அந்த பருப்பில் பயிரில் பார்த்தீங்கன்னா லேசாக முளை கட்டி வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். சில தாவர இலைகள் நம்ம என்ன செய்யணும், உணவாக எடுத்துக்கிறோம். தே ஆர் கால்ட் கிரீன்ஸ், அவற்றுக்கு என்ன பேர்னா கீரைகள், அவருக்கு என்ன பேர், கீரைகள். வி ஷுட் ஹாவ் கிரீன்ஸ் அட்லீஸ்ட் டுவைஸ் ஏ வீக். அந்த கீரைகளை நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை கண்டிப்பாக என்ன செய்யணும், கீரைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஓகே சில்ட்ரன், ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் அதாவது முருங்கை கீரை, பிளாக் நைட் ஷேட் லீவ்ஸ் மணத்தக்காளி கீரை, அடுத்தது வந்து வாஃப் காப்பர் லீவ்ஸ் பொன்னாங்கனி கீரை. இந்த கீரை வகைகளை நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஐட்டம்ஸ் தட் வி ஷுட் அவாய்ட் ஈட்டிங். இதில் எந்த உணவை நீங்கள் எடுத்துக்க கூடாதோ அந்த உணவை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், உங்கள் புக்கில் தேங்க்யூ சில்ட்ரன்.